கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த கேரக்டராகவே உடலளவுலையும் சரி மனதளவுலையும் சரி அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக தன்னை மாற்றிக்கிற ஒரு ஆக்டர் அப்படின்னா விக்ரம் அவர்கள். ஸோ இவர் நடிக்கிற எல்லா படங்களுமே படத்துக்கு படம் ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து பார்த்திங்கனாக்கா வித்தியாசமான அப்பியரன்ஸ் மூலமாக வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அவரோட ஒவ்வொரு படத்துலையும் அவரோட ஃபேன்ஸ்க்கெலாம் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ ஐ படத்துக்காக அவர் போட்டிருந்த எஃபர்ட்டை பார்த்து ஹோல் இண்டஸ்ட்ரியுமே வந்து வியந்தது. எப்படி சார் இப்படி நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னா அதை நம்ம விக்ரமே பார்க்க முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேரக்டராகவே தான் நம்ம தியேட்டரில் பார்க்க முடியும். ஸோ அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் விக்ரம் சார் அவர்கள் ரீசெண்டாக அவர் பண்ணியிருந்த இருமுகன் படத்திலையும் அந்த லவ் அப்படின்ற கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாரு, வெளிப்படுத்தியிருந்தார். அடுத்ததாகவும் ஆனந்த் சங்கர் இயக்கத்திலேயே அவர் நடிக்க போகிறதா முன்னாடியே செய்திகள்லாம் வெளியாச்சு. ஸோ இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கெட்டப்போட தான் இருக்க போகிறாராம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கோ கெட்டப்பா, மேக்கோ மீன்ஸ் ஒரு மேன்லியான லுக்கிங் இருக்கக்கூடிய ஒரு கெட்டப்பா. ஸோ இதுக்காக வந்து இப்போலேருந்து ஜிம்முக்கெலாம் போய் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காராம் விக்ரம். அண்ட் வந்து இந்த கெட்டப் எக்காரணத்தை கொண்டும் பப்ளிக்கு சீக்கிரம் ரிவீல் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காராம். ஸோ இதனால் வீட்டை விட்டு வெளில வரதும் சரி பப்ளிக் பேஸ்க்கும் போகிறதுலையும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காராம். ரொம்ப ஹார்ட்லியாக ஏதாவது ஒரு பர்பஸ் அப்படின்னா தான் அவர் வந்து வெளியில் வராராம். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யா, இவரும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஃபீல்டுக்கு வந்த புதுசில் இவரோட ஆக்டிங் டான்ஸ் இதெல்லாம் பார்த்து என்னையா அவருக்கு டான்ஸ் ஆட தரல, அவள் வருவாளா அவர் வருவாளான்னு ரெண்டு கையும் கட்டிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கிண்டல் அடித்தவங்களாம் இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு படத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயங்கரமாக டான்ஸ் அடி பார்த்தீங்கல்ல எங்களாலேயும் முடியும் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ண ஒருத்தர். அண்ட் ஆக்டிங்லேயும் கூட ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர். ஸோ இவரும் வந்து இப்போது விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் தானாக சேர்ந்த கூட்டம் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அண்ட் இந்த படத்தில் இதுவரைக்கும் சூர்யாவுக்கு வைக்காத ஒரு ஹேர் ஸ்டைல் கெட்டப் தான் இந்த படத்தில் வைக்க போகிறாங்களாம். ஸோ சிங்கம் படத்தில் அவர் வச்சிருந்த அந்த மீசே வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக மாறுச்சு. எங்கே பார்த்தாலும் எந்த போலீஸ்காரரை பார்த்தாலும் அந்த மீசையோடு தான் இருந்தாங்க. ஸோ அடுத்தது வந்து இவரோட ஹேர் ஸ்டைலும் புதுவிதமாக இருக்க போகுதா. ஸோ இதுக்காக சூர்யா வந்து இந்த விஷயத்தை ஃபேன்ஸ்க்கு ரொம்ப சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எங்கே போனாலும் தலையில் ஒரு ஹேட்டோட தான் இருக்காராம். ஸோ ரீசெண்டாக அவரோட ஃபேன்ஸ்லாம் மீட் பண்ணப்போ கூட தலையில் ஹேட்டோட தான் இருந்தாராம். ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் அடுத்து அவங்க ரெண்டு பேரும் பண்ண போகிற படத்துக்காக புதுசாக சில விஷயங்களை ரசிகர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப சீக்ரெட்டாக அவங்களோட கெட்டப்ஸ் ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆளுங்களுக்கு எதை அவங்க மறைக்கிறாங்களோ அதை தானே நோண்டது பிடிக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் எப்படியாவது எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி ஒரு பிக்சரையாவது ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.